நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கதிர்வீச்சு மற்றும் பருப்பொருளின் நேர்மை பண்பு என்ற பாடத்தில் எலக்ட்ரான் உமிழ்வின் வகைகள். அதாவது வெப்ப அயனி உமிழ்வு, புல உமிழ்வு, ஒளிமின் உமிழ்வு மற்றும் இரண்டாம் நிலை உமிழ்வு. எலக்ட்ரான் உமிழ்வு பொருளின் எந்த ஒரு பரப்பிலிருந்தும் எலக்ட்ரான் வெளியேற்றப்படும் நிகழ்வு எலக்ட்ரான் உமிழ்வு எனப்படும். வெப்ப அயனி உமிழ்வு, ஒரு உலோகத்தை எடுத்துக்கொள்வோம். உலோகத்தில் கட்டுரா எலக்ட்ரான்கள் உள்ளன. உலோகத்தை உயர் வெப்பநிலைக்கு சூடேற்றும் போது உலோகத்தின் பரப்பில் உள்ள கட்டுரா எலக்ட்ரான்கள் வெப்ப ஆற்றல் வடிவில் போதுமான ஆற்றலை பெற்று பரப்பிலிருந்து வெளியேறுகின்றன. இவ்வகை உமிழ்வு வெப்ப அயனி உமிழ்வு எனப்படும். ஒரு உலோகத்தாலான மின்னிலை மின்கலத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. எனவே இதில் மின்னோட்டம் பாயும் போது மின்னிலையானது சூடாக்கப்பட்டு எலக்ட்ரான்கள் வெளியேற்றப்படுகிறது. வெப்ப அயனி விளைவுக்கு எடுத்துக்காட்டு காத்தோட் கதிர் குழாய்கள், எலக்ட்ரான் நுண்ணோக்கிகள், எக்ஸ் கதிர் குழாய்கள். புல உமிழ்வு ஒரு உலோகம் உலோகத்தில் கட்டுரா எலக்ட்ரான்கள் பொதிந்துள்ளன. உலோகத்தின் குறுக்கே மிக வலிமையான மின்புலத்தை அளிக்கிறோம். இந்த வலிமையான மின்புலம் கட்டுரா எலக்ட்ரான்களை கவர்ந்து எடுத்து அவை பரப்பு மின்னழுத்த அரணை கடந்து வெளியேற உதவுகிறது. இது புல உமிழ்வு எனப்படும். எடுத்துக்காட்டு புல உமிழ்வு வரிக்கண்ணோட்ட எலக்ட்ரான்கள், எலக்ட்ரான் நுண்ணோக்கிகள், புல உமிழ்வு காட்சி கருவி போன்றவை. ஒளிமின் உமிழ்வு ஒரு உலோகம் உலோகத்தில் கட்டுரா எலக்ட்ரான்கள் உள்ளன. குறிப்பிட்ட அதிர்வெண் கொண்ட மின்காந்த கதிர்வீச்சு உலோகப் பரப்பின் மீது படும்போது ஆற்றலானது கதிர்வீச்சிலிருந்து கட்டுரா எலக்ட்ரான்களுக்கு மாற்றப்படுகிறது. எனவே கட்டுரா எலக்ட்ரான்கள் பரப்பொரணை கடந்து வெளியேறுவதற்கு போதுமான ஆற்றலை பெறுவதால் ஒளிமின் உமிழ்வு நடைபெறுகிறது. எடுத்துக்காட்டு ஒளி டயோடுகள், ஒளி மின்கலங்கள். இரண்டாம் நிலை உமிழ்வு ஒரு உலோகம் உலோகத்தில் கட்டுரா எலக்ட்ரான்கள் காணப்படுகின்றன. அதிவேக எலக்ட்ரான்கள் உலோகத்தின் பரப்பில் மோதுகின்றன. அந்த எலக்ட்ரான்களுடைய ஆற்றலை இயக்காற்றலை கட்டுரா எலக்ட்ரான்கள் பெற்று பரப்பு அரணை கடந்து வெளியேறுகிறது. இவ்வகை நிகழ்வு இரண்டாம் நிலை உமிழ்வு எனப்படும். எடுத்துக்காட்டு பிம்பச் செறிவாக்கிகள், ஒளிப்பெருக்கி குழாய்கள்.